இன்னைக்கு நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, அதன் அடிப்படையில் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இயேசு பேசின சிலுவையில் பேசின முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இயேசுவையில் பேசின முதல் வார்த்தை இது. இயேசு வாயில் வந்த முதல் வார்த்தை பிதாவே அப்படித்தான் ஆரம்பிக்கிறார். இயேசுவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஒரு ஆழமான நெருக்கமான உறவு இருந்தது, ஒரு அந்யூன்யமான உறவு இருந்தது. தேவனுக்கு சமமாக இருந்தவர், தேவனுடைய நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற வந்தவர். அவர் வாயில் வந்த முதல் வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவேன்னு சொல்லுகிறார். தேவனை சார்ந்திருந்தார், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவராக இருந்தார். அநேக நேரத்தில் இந்த கான்டெக்ஸ்ட் பார்க்கணும், பின்னணியில் பார்க்கணும். அடிக்கப்பட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறார். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அவருடைய சரீரம் உழுத நிலம் போல மாறி இருக்கிறது. அந்த நேரத்திலையும், மிகவும் வேதனையான நேரத்திலையும் பிதாவாகிய தேவனை பிதாவே என்று ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் இருந்தது. இன்றைக்கி அநேக நேரத்தில் சில கஷ்டத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், சில விரும்பத்தகாத சம்பவத்துக்குள்ளே நாம் போகும் பொழுது தேவன் நம்மை நேசிக்கிறாரா என்கிற எண்ணம் மக்களுடைய மனதில் இருக்கும். தேவன் நம்மை நேசிக்கிறாரா, நம்ம மேலே ஒரு விருப்பமாக இருக்கிறாங்க எண்ணம் இருக்கும். ஆனால் சிலுவையின் நேரத்திலையும் அவர் சொன்ன முதல் வார்த்தை பிதாவே என்று அந்த உறவில் ஒரு துளி கூட கசப்பு கிடையாது. பிதாவின் சித்தத்தை செய்ய வருகிறேன், பிதா விரும்புகிறத செய்கிறேன், எனக்கும் பிதாவுக்கு இருக்க உறவு வந்து ஒரு நெருக்கமான உறவுங்கிற அடிப்படையில் தான் அவர் சொன்ன முதல் வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும் சொன்னார். இயேசு இப்போதான் பிதாவே அவர்களை மன்னியும் என்று சொல்லியிருப்பார் மட்டும் நான் நினைக்கல. அவரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அப்பொழுதே ஒவ்வொரு முறையும் அடிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். பிதாவே இவர்களை மன்னியும், ஒவ்வொரு அடியும் விழும் பொழுதும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று தான் சொல்லியிருப்பார். அவர்களை தற்காக்குகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொல்லுகிறார். என்னை யார் என்று தெரிந்திருந்தார்கள் என்றால் நான் தேவனுடைய குமாரன், பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தவன், பாவியாக இருக்கிற மனிதனை தேவனோடு இணைக்க வந்தவன் என்பதை அவர்கள் தெரிந்திருந்தார்கள் என்றால் என்னை சிறுவையில் அறிந்திருக்க மாட்டார் என்று அவர்களை தற்காக்கிறார். ஏன் தற்காக்கிறார் என்றால் இது அவர்களை மன்னிங்கிறார் இல்லையா. மன்னிப்பு என்பது சும்மா வருவது கிடையாது. ஒரு ஆள் பிதா மன்னிக்க வேண்டுமென்றால் அவனுக்கு வரவேண்டிய தண்டனை இன்னொரு இன்னொரு ஆள் மேலே வரணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏன் கர்த்தர் அந்த பலிகளை ஏற்படுத்தி வைத்தார் என்றால் அந்த பலிகளை நிராகரிக்கிறதன் மூலமாக இந்த மனிதன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். இன்னைக்கு நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, அதன் அடிப்படையில் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கான்னு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 6 அடைக்கல பட்டணம் இருந்தது. அந்த 6 அடைக்கல பட்டணம் யாருக்காக இருந்தது என்றால் ஆசாரியனுக்குரியது. அன்னைக்கு ஆசாரிய ஊழியர் செய்கிற ஆசாரிகள் இருந்தார்கள். ஆசாரிகள் மட்டும்தான் அதுக்குள்ளே வாசம் பண்ண முடியும், சாதாரண மனிதன் உள்ளே போக முடியாது. வேற யார் உள்ளே போக முடியும் என்றால் எவனாவது ஒருவன் அறியாமல் பாவம் செய்திருந்தான் என்றால் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போக முடியும். வேண்டுமென்றே பாவம் செய்த உள்ளே போக முடியாது. தெரியாமல் ஒருத்தன் ஒரு மரத்தை வெட்டுறான், கோடாரி விலகி ஒருத்தன் மேலே விழுந்து அவன் செத்துட்டான்னா அவன் ஓடலாம், ஓடி இங்கே வேகமாக ஓடலாம். அவன் அறியாமல் பாவம் செஞ்சிருக்கணும். இயேசு ஏன் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறான்னு சொல்கிறான் என்றால் வேண்டுமென்றே அடைக்கல பட்டணமாக இருக்கிற தனக்குள்ள அவர்கள் வருவதற்கு அவர்கள் வேண்டுமென்றே செய்த பாவத்தை அறியாமல் செய்கிறான்னு சொல்லி அந்த அந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ளே உள்ளே கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல,
இயேசு தான் எதை பிரசங்கம் செய்தாரோ அதை நடைமுறைப்படுத்தினார். சில நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் நம்ம பிரசங்கம் பண்ணுகிறத அநேக நேரத்தில் மக்கள் கை கொள்ள மாட்டாங்க, அது ஸ்டேஜோடய முடிஞ்சிடும், இல்லாட்ட போதனையோடய முடிஞ்சிடும். அவர் என்ன பிரசங்கம் பண்ணினாரோ கடைசி நிமிடம் வரை அதை அவர் வாழ்க்கையில் கை கொண்டார். ஆண்டவர் சொன்னார், உன்னை துன்புறுத்துகிறவர்களை சினையுங்கன்னாரு, உன்னை சபிக்கிறவனுக்கா ஜெபி என்று சொன்னார். அவர் எதை பிரசங்கம் பண்ணாரோ கடைசி வரை சிலுவையிலையும் தான் பிரசங்கம் பண்ணினதை செயலாற்றினார். அது மட்டுமல்ல, பிதாவே அவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கான்னு சொல்ல வார்த்தை வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வார்த்தையினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவர் என்ன செய்வார் என்பதை முன்னறிவித்த ஒரு வாக்கு தத்தத்தை அந்த இடத்துல அவர் நிறைவேற்றுகிறார். ஏசியா போவோம், 53:12. இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசியா தீர்க்கதரிசி சிலுவை மரணத்தை குறித்து பேசுகிறார். அங்கே அவர் செய்கிற ஒரு காரியத்தை இங்கே அவர் மேற்கோள் காமிக்கிறார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இயேசு சிலுவையில் செய்யும் போது நடக்கிற காரியத்தை ஏசியா தீர்க்கதரிசி ஏசியா 53 எழுதுகிறார். எடுத்தோன்னர் பாடுகள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. அதில் ஒரு காரியம் சொல்லுகிறார், அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அக்கிரமக்காரர் கிடையாது, அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார். அநேகருடைய பாவத்தை தாமே, அவருடைய மற்ற சிலுவையில் மறித்த அத்தனை பேரும் அவருடைய பாவலுக்காக மறித்தவர்கள், ஆனால் இவர் மட்டும் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டார் என்றிருக்கு. அவர் சிலுவையில் வேண்டிக் கொண்ட ஒரே ஒரு காரியம், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறான்னு சொன்னார். சிலுவை நேரத்திலையும் அந்த பாடுகள் நேரத்திலையும் இந்த வேதனை நேரத்திலையும் நம் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு வந்து மாறலை, எடுபடலை. சில நேரத்தில் இந்த பிள்ளைகள் லேபர் பையனுக்குள்ளே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? லேபர் பையன் நம்ம சுத்தம் கிடையாது, விசுவாசிங்க. பிள்ளை பிறணும், லேபர் பெயினே இல்லாமல் பிள்ளை பிறக்கணும், அதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியம். போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு, போனோம் பிள்ளையை பார்த்துட்டு வந்துடணும், அவ்வளோதான். அது லேபர் பெயின்ங்கிறது சாபம், சாபத்திலேருந்து வெளியே வந்தாச்சு. சில நேரத்தில் லேபர் பெயின் உச்ச கட்டத்தில் இருக்கும்போது சில பெண்கள் சொல்கிறத நானே கேட்டிருக்கேன், எனக்கு குழந்தை கூட வேணாம், எனக்கு எப்படியாச்சும் விடுதலையாக வந்துடுவாங்க, அந்த தாங்க முடியாத வேதனை இருக்கும், எனக்கு பிள்ளையே வேணாங்க, எனக்கு எப்படியாச்சும் விடுதலை கொண்டு வாங்க. ஒரு பெரிய லேபர் பெயினில் இருக்காருங்க, நம்மை மீட்கக்கூடிய லேபர் பெயினில் இருக்காருங்க. அந்த நேரத்திலையும் அவர் நமக்காக வேண்டிக் கொண்டாருங்க, அதான் அன்பு. நாம் நம்முடைய பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிற அன்புலாம் பெரிய அன்பு கிடையாது, அவர் தன்னுடைய பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிற அன்பு வந்து அளப்பரிய அன்பு. அந்த வேதனையின் உச்ச கட்டத்திலையும் சிலுவையில் தொங்குறதும் சாதாரண விஷயம் கிடையாது, மூச்சு விட முடியாதுங்க, இறுக்கி கட்டுவான். மூச்சு விடணும்னா நீங்கள் எம்பி விடணும், எம்பி விடும்போது கால் கையெல்லாம் பிடிச்சி இழுக்கும், உயிர் வாழ்றது கஷ்டம். அந்த நேரத்திலையும் அவர் நமக்காக வேண்டிக் கொண்டார், அதான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பு.